கட்டணம் இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். சீதா அக்பர் என சிங்கங்களுக்கு பெயர் வைத்த விவகாரத்தில் சிங்கங்களின் பெயரை மாற்றுமாறு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. திரிபுராவில் உள்ள செபாஜிலா உயிரியல் பூங்காவில் இருந்து மேற்கு வங்கத்தில் உள்ள சிலிகுரி உயிரியல் பூங்காவிற்கு பிப்ரவரி 12ஆம் தேதி 2 சிங்கங்கள் கொண்டுவரப்பட்டன. 7 வயது உள்ள ஆண் சிங்கத்திற்கு அக்பர் எனவும் 6 வயதுள்ள பெண் சிங்கத்திற்கு சீதா என்றும் பெயரிடப்பட்டது. சீதா என பெயர் சூட்டுவது இந்துக்களின் மனதை புண்படுத்துவதாகவும் இந்து கடவுளை அவமதிப்பதாக இருப்பதாகவும் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை கொல்கத்தா உயர்நீதிமன்ற தனி நீதிபதி சௌகதா பட்டாச்சாரியா அமர்வு விசாரித்தது. விசாரணையின் இறுதியில் நாட்டில் பெரும்பாலான மக்கள் சீதையை கடவுளாக வழிபடுகின்றனர். அக்பர் ஒரு திறமையான முகலாய பேரரசர். இந்து, கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய சமய கடவுளர்கள் மற்றும் மரியாதைக்குரியவர்களின் பெயர்களை விலங்குகளுக்கு பெயராக வைக்க வேண்டாம் என தனி நீதிபதி அமர்வு கருத்து தெரிவித்தது. மேலும் இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சிங்கங்களுக்கு வேறு பெயரை சூட்டுமாறு மேற்குவங்க அரசுக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது.